சனி மற்றும் ஞாயிறு இரு தினங்கள் சென்னையில் பகவத்தையா அவர்களின் தலைமையில் சிறப்பான ஒரு ஞான முகாமை ஏற்பாடு செய்திருக்கிறோம். அசைவம் சாப்பிட்றதுனால கர்ம வினை ஏதாவது வருங்களா? அதாவது ஆன்மீக பாதையில் ஆரம்பத்தில் இருக்கிறவங்க, அதாவது ஞானத்தை அடையாதவர்கள், பிகினர்ஸாக இருக்கிறவங்க. அதாவது இப்போ இதுக்கு அதுக்கு இப்போ நான் வந்து அப்படி இருந்துட்டு சொல்லி சொன்னால், நான் வந்து ஞானம் அடையும் பொழுது அசைவத்தில் தான் இருந்தேன், அப்போ ஞானம் அடைஞ்சிருக்கவே முடியாதே. அப்போ அதுக்கும் இதுக்கு எந்த சம்மந்தமே இல்லை. இதெல்லாம் ஒரு புற ஒழுக்கங்கள் தான். இப்போ நீங்கள் இது வந்து பாவகர்மா புண்ணியகர்மான்னுட்டு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பாவகர்மாவாக வராது. அசைவம் சாப்பிட்றது பாவகர்மா கிடையாது, ஆனால் புண்ணியகர்மாவாக எடுத்துக்கிடலாம். அப்படியே எடுத்துக்கலாம். நீங்கள் இப்போ சைவமாக இருக்கிறீங்க, அசைவமே சாப்பிடலைன்னு சொல்லி சொன்னால், நீங்கள் ஒரு விரதத்தை எடுக்கிறீங்க. ஒரு விரதம் இருக்கிறவங்கெல்லாம் நல்ல நோக்கத்துக்காக விரதம் எடுக்கிறீங்க, ஒரு உயிர் உதவி செய்ய மாட்டேங்கிற ஒரு இதில் இருக்கிறதுனால அது ஒரு புண்ணியமாக உங்களுக்கு சேரும். பட் இருந்தாலும் இது உணவு வகையில் சேர்க்கப்பட்டிருக்கு, அதனால இது ஒரு பெரிய ஒரு பாவனையும் நம்ம எடுத்துக்கிட வேண்டாம். ஏன்னா நம்ம வந்து அது உணவாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கு, எல்லா சமுதாயத்தினரும் அதை உணவாக எடுத்து சாப்பிட்டுட்ருக்குறாங்க. ரெண்டாவது என்னென்னு சொல்லி சொன்னால், அனிமல்ஸுங்கிறதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி பகுத்தறிவு கிடையாதுங்கிறனால அவங்களுக்கு அதை பற்றி அது ஒரு பெரிய மேட்டரில் எதெல்லாம் உயிர் போயிட்டுன்னு சொன்னால் அதுக்கு பிறகு அது வெஜிடபிளும் ஒன்று தான், மாமிசமும் ஒன்று தான், உயிர் இருக்கிற வரைக்கும் தான். அதுவும் கூட அவங்க வந்து அந்த ரொம்ப உயிர் போகுதேன்னு நினச்சிலாம் ரொம்ப வருத்தப்பட்டுருக்குறதில்ல. அதெல்லாம் நம்ம வந்து ஒரு சித்திரவதை பண்ணி கொள்ளணும்னா இது ஒரு டார்ச்சர் கொடுக்குறோம் மாதிரி இருக்கும். ஏதோ க்ளோஸ் பண்ணி முடிச்சிட்டோம்னு சொல்லி சொன்னால் அது ஒரு பெரிய மேட்டர் இல்லை அது. அதனால் ரெண்டாவது என்னென்னு சொல்லி சொன்னால், கர்ம வினைகளுக்கும் கர்ம வினையினால் ஞானம் தடைப்படுங்கிற கான்செப்டே தவறு, அது வந்து நூற்றுக்கு நூறு தவறு. உண்மையில் எல்லா கர்மாவுமே உங்களை ஞானத்தை நோக்கி தள்ளுறதுக்கு தான் கர்மாவே அமைக்கப்பட்டிருக்கு. அதனால் நீங்கள் ஒரு பாவ கர்மாவோ புண்ணிய கர்மாவோ எல்லா கர்மாவுமே உங்களை சொல்லப்போனான்னு சொன்னால், இன்னும் ஒரு நல்ல கர்மா வந்து உங்களுக்கு நல்ல சூழ்நிலையை கொடுத்து ஞானத்தை நோக்கி தள்ளி கொண்டு போகுது. ஒரு மோசமான கர்மா வந்து உங்களுக்கு ஒரு பிரச்சனையான சூழ்நிலையை அமைச்சு ஞானத்தை நோக்கி தள்ளிட்டு போகுது. ரெண்டுமே உங்களை ஞானத்தை நோக்கி தள்ளுறதுக்காக தான் கர்மாவே கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால் அதை நீங்கள் எல்லா கர்மாவையுமே நல்லதுக்காக அமைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி ஒரு பாசிட்டிவாக எடுத்துக்கிடுங்க. பகவத் மிஷன் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் அடியனின் சிரம்தாழ்ந்த வணக்கங்கள். எதிர்வரும் சனி மற்றும் ஞாயிறு இரு தினங்கள் சென்னையில் பகவத்தையா அவர்களின் தலைமையில் சிறப்பான ஒரு ஞான முகாமை ஏற்பாடு செய்திருக்கிறோம். இந்த ஞான முகாமின் நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூஸ்வலாக சேலத்தில் வியாழன் மதியத்திலிருந்து ஞாயிற்றுக்கிழமை வதியம் வரை என கிட்டத்தட்ட ஒரு 3-4 நாட்கள் நம்ம தளர்வாக ஞான முகாமை நடத்துவது தான் வழக்கமாக கொண்டிருக்கிறோம். பல பெண்மணிகள், அரசு அலுவலக உயர் பதவியில் இருப்பவர்கள், எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க, தொடர்ந்து 2-3 நாட்கள் லீவு போட முடியாத உயர் பதவியில் வகிப்பவர்கள், இவங்களுக்கெல்லாம் அவங்கெல்லாம் நம்ம கிட்ட ஐயா கிட்ட நிறைய ரிக்வஸ்ட் பண்ணுறாங்க, எங்களுக்கு கலந்துக்கிறதுக்காக ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுங்க. அதனால் இந்த ஒரு ரேரான ஒரு வாய்ப்பை சென்னையில் உருவாக்கியிருக்கிறோம். நமது நோக்கம் இந்த அரசு உயர் பதவியில் இருப்பவங்க பெரியவங்கெல்லாம் இந்த விஷயத்தை, இந்த ஞான புரிதலை தங்கள் வாழ்க்கையில் புரிந்து கொள்ளும்போது வாழ்க்கையில் பலகாலமாக சுமந்து கொண்டிருந்த பாரம் முற்றிலுமாக இறக்கி வைக்கப்படுகிறது. அவர்கள் வாழ்க்கையில் ஒரு நிறைவை, மன தெளிவை கொடுத்து வாழ்வாங்கு வாழ வைக்க வேண்டும் என்ற நோக்கம்தான் பகவத் மிஷனின் நோக்கமாக கொண்டு செயல்படுகிறது. அதனால் நீங்கள் இந்த, அதாவது சேலம் வரிகளும் என்னால் ட்ராவல் பண்ண முடியாது, என் உடல்நிலை அந்தளவுக்கு இல்லை அப்படிங்கிறவங்கெல்லாம், பல வீட்டில் சில பெண்மணிகள் இருப்பாங்க, அவங்களால வீடுகளை விட்டு வெளியே வர முடியாது, அந்தளவுக்கு ஒரு டைட் ஷெட்யூலில் இருப்பாங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்க, அவங்களுக்காக மட்டும்தான் பிரத்யேகமாக இந்த ஞான முகாமை உருவாக்கியிருக்கிறோம். இந்த அரிய வாய்ப்பை அவர்களுக்கு கொண்டு போய் சேர்த்துங்க, அது கூட ஒரு மிகப்பெரிய புண்ணிய செயல். ஏன்னா பல பெண்மணிகள், பல பேர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தட்டு தடுமாறி ஏகப்பட்ட மருந்து மாத்திரைகளெல்லாம் மனப்பிரச்சனையை உட்கொண்டு படாத பாடுபடுகிறார்கள். அவர்களுக்கெல்லாம் நம்மளால் முடிஞ்ச ஒரு தெரிஞ்ச ஒரு நல்ல விஷயத்தை சொல்லி அவர்கள் வாழ்க்கையில்
தங்கள் மனப்பிடியிலிருந்து விடுபடுவதற்கு நாம் ஒரு தூண்டுகோலாக உதவிகரமாக அமைவோம். அதனால் இந்த ஒரு அரிய வாய்ப்பை உங்களுக்கு யாருக்கெல்லாம் சொல்லலாம்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் சொல்லி இந்த ஒரு அரிய வாய்ப்பை கொண்டு போய் சேர்க்கவும் என்று கேட்டுக்கொண்டு அனைவரையும் கலந்து கொள்ள உதவிடும்படி அன்போடு அழைக்கின்றேன். வாருங்கள் வாருங்கள். நன்றி, வணக்கம்.